சேலத்தில் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்த நிலையில் ஜிம் உரிமையாளர் மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலம் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான மகதீர் முகமது. இவர் சொந்தமாக உடற்பயிற்சி கூடம் நடத்தி வந்தார். நேற்று முன்தினம் மாலை 7 மணி அளவில் உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட அவர் பின்னர் உடற்பயிற்சி நிலையத்திலேயே நீராவி குளியல் போட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இரவு 9 மணி அளவில் அவரது தாய் செல்போனில் அழைத்துள்ளார். ஆனால் நீண்ட நேரம் செல்போனை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சந்தேகமடைந்த குடும்பத்தார் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பார்த்தபோது குளியலறையில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அந்த அறையின் கண்ணாடியை உடைத்து மகதீர் முகமதுவை மீட்டபோது காதில் ரத்தம் கசிந்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து காவல் உதவி ஆணையர் ஹரிசங்கரி உடற்பயிற்சி கூடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். மகதீர் முகமதுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்திருப்பதும் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சியில் ஈடுபட்டதால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எல்லாம் முடிச்சு போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் இவர் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாருக்குது. கேட்டால் வெயிட்டு 200 கிலோ வெயிட் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. அடித்ததில் இந்த மாதிரி அடைச்சிருச்சு. ஷவரில் ஏதோ அடித்த மயக்கத்தில் ஏதோ குளிக்க போயிருப்பாரு என்னன்னு தெரில. அப்படியே உள்ளேயே லாக்லேயே அதிக வெயிட் அடிச்சு விட்டேன். டக்குன்னு அந்த குளியில் போட்டோம்னாலும் ஒவ்வொரு உடம்பு ஒத்துக்கும், ஒவ்வொரு உடம்பு ஒத்துக்காது. அப்படியும் இருக்கலாம். ஏன்னா டாக்டர் ரிப்போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னு தான் வந்திருக்கு. அதுதான் உண்மையாக இருக்கும். வேறு ஒன்று வேறு எதுவும் இங்கே பழக்கம் கிடையாது. அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு குளிக்க போயிருக்கிறாரு. குளிக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு.